ஹலோ அண்ணா, ஹலோ, அண்ணா கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. அண்ணா இங்க சத்தியமங்கலத்துல பேசுறேங்கண்ணா. சத்தியமங்கலம். ஆ, சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க பெரிய இருக்கு வாய்ப்பு இல்லைங்கண்ணா, ஒரு சின்ன டவுட் தான் கூப்பிட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. அண்ணா காரால குரூப் தானே அது நீங்க பேசிட்டு? ஆமாண்ணா சொல்லுங்க. சரிண்ணா சரிண்ணா, அதான் உங்க நம்பர் கொடுத்தாப்புல, ஒரு அண்ணா கொடுத்தாப்புல. சரிங்க சரிங்க சொல்லுங்க. அண்ணா ஃப்ரீயா இருக்கீங்களாண்ணா? இல்ல ஃப்ரீதாண்ணா சொல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிண்ணா. அண்ணா நம்ம வந்துட்டு வேட்டு கொண்டு உன்னோட வேட்டு கொண்டு சொன்னது பேசுங்கண்ணா. ஆனா நீங்க வந்துட்டு இப்போ மலைவாழ் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காரலன்னு ஒரு விதியை கொடுத்து பாத்தீங்கன்னா, ஆனா நீங்க என்ன கேஸ் தெரிஞ்சுக்கலாம்? மலையாளி தான். நீங்க வந்துட்டு மலைவாழ்? ஆமா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா, அதான் நான் இப்போ வந்துட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க, தெரியல, அதை கேட்கல, தப்பு இல்லைண்ணா? சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனா நீங்க வந்துட்டு மலைவாழ் கரெக்டுங்களா? சரிங்கண்ணா சரிண்ணா. ஆனா இப்போ அதான்ணா, இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீக் வந்து கிளப்பி வச்சுக்கிறேங்க. இப்போ அதான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டதுக்கு வந்துட்டு அண்ணா உங்க நம்பர் கொடுத்து எது வந்தாலும் இவருக்கு கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி கேட்டு உங்க நம்பர் கொடுத்தேன். சரி, எதுக்கு அடிச்சு பார்க்கல, அந்த நம்பர் கூட சுவிச் ஆஃப் இருந்தது. அதான் சரி, டவுட் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஆனா உங்களுக்கும் வள்ளியில் வரைக்கும் என்னென்ன ஒரு கோலாப்ஸ் இருக்கு? எங்களுக்கும் வள்ளியில் வரைக்கும், வள்ளியில் வரை எங்க ஊர் மன்னர் அவ்வளவுதான். அவர் எங்க கம்யூனிட்டியும் கிடையாது, ஒன்னும் இல்ல. அவர் எங்களை மன்னர், அது எங்க கொல்லிமலையில வந்து இருந்து எங்களை ஆண்ட மன்னர் அவரு. ஆனா ஒரே நிமிஷம்னா, உங்க கொல்லிமலையில வந்துட்டு அவர் ஆண்ட மன்னர் மட்டும்தான் அவரு? ஆமா மன்னர் தான், மன்னர். ஆனா இப்போ நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரை வந்துட்டு தூக்கி பிடிக்கிறக்காருன்னா ஒரு கோவில் ஒரு ஏதாவது இருந்தா நீங்க அங்க இருந்தா உங்களுக்கு அவர் காப்பாத்தி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அவரை வந்துட்டு கும்பர்ல தப்பு இல்ல. ஒருத்தரோட இதை வந்துட்டு எங்களோட இதுல வந்துட்டு மாத்திர தப்பு தானே? அதாவது அவர் வந்துட்டு வேட்டு கொண்டு சொன்னு சொல்லிட்டு அதுல கல்வெட்டு இருக்கு, அதுல பாத்திருக்கீங்களா? செம்மேட்ல அப்புறம் இது வந்துட்டு இப்படி இருக்கல. ஒரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க அவர் எங்க சமுதாயம் சொல்லிட்டு போட்டுக்கிறீங்க, நீங்களே சொல்றீங்க. அதாவது பாருங்கன்னா, நாங்க வந்து எங்க சமுதாயம் அப்படின்னு நாங்க சொல்லல. சரி, எங்க அதாவது எங்க ஊர்ல வந்து எங்களை ஆண்ட மன்னர் அவருக்கு ஒரு 18 அணிக்கு நீங்க மரியாதை செலுத்துறீங்க, அதனால நாங்களும் ஒரு மாதிரி மாலை போடுறோம். தப்பு இல்ல, தப்பு அது அது எந்த விதத்துல தப்பு இல்லை, அதெல்லாம் வந்துட்டு தப்பு இல்லை. நாங்க அவர் வந்து எங்களை எங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவர், எங்க ஜாதிக்காரர், அப்ப நாங்க யாரு இது வரைக்கும். ஆனா இப்ப வந்து உங்களை வச்சு ஒருத்தவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியுங்களா? உங்க பேரு தான் கேட்டுக்கிட்டு இருக்குது, தெரியுங்களா? எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்ல, இந்த புத்தகத்திலேயே வந்துட்டு பிரச்சனையா இருக்கு. வல்விலோரி நாங்க வந்து ஒரு பண்ணிட்டு அவங்க வந்துட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க, என்னன்னா ஆதான் ஒரின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அவங்களுக்கு அதுக்கு சம்மதமே கிடையாதுங்க, அது அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்துட்டு இப்ப எப்படி பேசுறாங்கன்னா மலைவாழ்ல இருக்கிற ஆனா உங்களோட ஒரிஜினல், எங்களுக்கு ஒரு ஒரு செட்டில் ஒண்ணு இருக்கும், வேட்டூர். வேட்டூருக்கு அடுத்து கவுண்டருங்க பட்டம். உங்களோட செட்டில் காஸ்ட் என்ன? உங்களுக்கு அடுத்த மொத்த முழு நேம்னா உங்களுக்கு கொடுத்த பட்டம் எங்களுக்கு வந்து காரால கவுண்டர் தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்ததுன்னா அந்த காராளங்கிற பேரை எடுத்துட்டு பிரிட்டிஷ் காலத்துல வந்து எங்களை வந்து மலையாளி அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுத்தாங்க. ஆனா மலையாளி இல்லைண்ணா, மலை வாழ் தான். மலையாளிக்கு நம்மளுக்கு சம்மதம் இல்லை, ஏதாவது ஒரே குறிக்கணும். அதாவது அவன் கொடுத்தது அது மாரி, அவன் வந்து மலையா மலை கவுண்டர் மாரி அது மாரி ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இறக்கி இறக்கிறத குறைச்சு குறைச்சி அந்த அந்த கவுண்டருங்கிற பட்டத்துல போட்டா பிசில சேர்த்திடுவாங்க அப்படிங்கறதால அந்த கவுண்டருங்கிற பேரை எடுத்துட்டு அந்த மலையை அந்த மலையாளி மலையாளிங்கிற இந்து மலையாளி அப்படிங்கறத பேரை மென்ஷன் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எங்க கேட்டாலும் உங்களோட நம்பர் தான் கொடுத்துட்டு இருக்கிறாப்ல அவரு. ஆனா ஐடி ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஏதோ சோழர், ஏதோ வேளாளர், வேளாளர்னு ஒரு போன் நம்பர் மட்டும் எதுவுமே கிடையாது, ஒன்லி ஐடி மட்டும்தான். அந்த ஐடியில போய் கேட்டீங்கன்னா அவரு கொடுக்க ரெஸ்பான்ஸ் இது ஒண்ணுதான் கொடுக்குறாரு. கேட்டா அவங்களுக்கு உறுத்து இருக்கு, உறுத்து இருக்குங்கிற உங்களை கேட்டா எங்களுக்கு உறுத்து இல்ல, எங்களை ஆண்ட மன்னர் அவ்வளவுதான். நீங்க சொல்றது எங்களை பார்த்து அதான் இப்பயும் சொல்றோம், எங்களுக்கு வள்ளியில் ஓரிக்கு சம்மதம். அவர் வந்து எங்களை வந்து கொல்லிமலையில ஆண்ட மன்னர் வள்ளியில் ஓரி, சரிங்களா? அவரை வந்து வள்ளியில் ஓரி வந்து முகம் இல்லாதனால கவர்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா எங்க ஆனா உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த
கொல்லிமலை செம்மேட்டில் வள்ளிலூரி சிலைக்கு கீழே இருக்க கல்வெட்டுல எங்களோட வெட்டுவர்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருக்கீங்க, நாங்க இப்ப வந்து இது மன்னர் அவர் சொல்ல விரும்பல, நாங்க அவர் எங்க மன் அதாவது எங்க கம்யூனிட்டிக்காரர் நான் சொல்லல அவர. இல்ல நான் முதல் வருஷம் இந்த வருஷம் வந்து நீங்க விழா எடுக்கிறதா வந்துட்டு இப்ப போட்டுக்கிறாங்க, அவரு என்ன அதாவது நாங்க பாத்தீங்கன்னா மாலை அணிவிக்கிறீங்களா தான் நாங்க சொன்னோம். ஒழிய மேற்படி வந்து அவர் வந்து நாங்க இது நீங்க மாலை அணிவிக்கிறீங்க அதனால வந்து அந்த அன்னைக்கு எங்களுக்கு எதுவும் பர்மிஷன் தர மாட்டாங்க. ஒரு நாள் முன்னாடி கோயில் பட்டக்காரர் பார்த்தி அவருகிட்ட நான் ஆல்ரெடி பேசினேன், அவரு இதுக்கு உண்டான ஒரு 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 சின்ன ஒரு உதாரணம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன கம்யூனிட்டி கேட்டு அடுத்த சடனா போன் கட் பண்றாப்புல, ஏன்னா பேச மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆதாரம் இல்ல. நாங்க வந்துட்டு நீங்க காரால கவுண்டர்னா உங்களுக்கும் வள்ளிலோரிக்கும் சம்மதம் இல்ல, அது உங்களுக்கும் தெரியும். என்ன சம்பந்தம் கேட்டது எனக்கு எது தெரியாது. அவங்க எடுத்து கொடுக்கற வீடியோவும் நாங்க போட்டுட்டு இருக்கோம். இப்ப அவங்க எப்படி 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 தெரியுமா நான் பேசிட்டு இருக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா காரால கவுண்டர் வந்து காராளனா வேளாளருக்கு போகும்ல, காராளர்கள் நாங்கதான் வேளாளர் நாங்கதான், அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் சொல்லிட்டு அவங்க உங்களை வச்சு அவங்க மென்ஷன் பண்ணி போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தொடர்பு கிடையாதுங்க. இது இது பேசினாலும் இது வேற மாதிரி போகுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டா தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க மன்னர் கிடையாது, ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன பொறுப்பு? என்ன போஸ்டிங் தெளிவா சொல்லிருங்க. அவரோட ஐடியா நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, ஜஸ்ட் ஒரு ஆயின் மெசேஜ் போடுங்க. அடையாளப்படுத்திக்கிறேன். நீங்க ஒரே வார்த்தையை சொல்லிட்டீங்க, எங்களை ஆண்ட மன்னர், அதனாலதான் நாங்க வந்துட்டு அவரோட எங்களை ஆண்ட மன்னர் நீங்க சொல்லிருக்கீங்க. அவருக்கு நாங்க ஒரு நாள் எடுக்கிறோம், எங்களுக்கு அந்த மன்னர் சம்பளம் இல்லை. எங்களுக்கு வந்து அவர் நல்லது கொடையை நல்லது பண்ணியிருக்க வேணா வள்ளிலூரி அவரு. ஆமா, எங்களுக்கு வந்து கூட வந்து வாழ்ந்து அவர் வண்டி உங்க நாள் அவருக்கு வந்து மரியாதை, அவர் இருந்ததுனால அவருக்கு வந்து நீங்க மரியாதை மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துறோம். ஆனா இதுல ரெண்டு சிலை வச்சது வந்து கொங்கு நாள் வீட்டுக்கு வந்து அது உங்களுக்கு தெரியுங்களா?
சரிங்கய்யா, சிலை வச்சிங்க ரைட்டு. சிலைக்கு உருவம் கொடுத்தது வந்து எங்க ஆளுங்களோட போட்டோ வச்சுதான் உருவம் உருவத்தை வடிவத்தாங்க. வந்து கொடுத்தது பட்டு பாத்தீங்கன்னா 1953 வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியில வச்சதுக்கு 52 வச்சதுக்கு முன்னாடி பழனிசாமி கவுண்டரைய பேரவை மூலியமா பாட்டு பாத்தீங்கன்னா சென்னை மாநாடு நடத்தி வன்னியர் கவுண்டரை இவரு தெரியுங்களா உங்களுக்கு பரிந்துரைய, அவர் மூலியமா உருவத்தை கொண்டு போய் தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்களே ஒழிய உருவத்தை வந்துட்டு உங்க மூலியமா எடுத்தது எங்கேயுமே வந்துட்டு அதுக்கு உண்டான ஆதாரம் இல்லையா? அப்படிங்களா, சரிங்க சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா. எங்களுக்கு அதாவது எங்களுக்கு அவருக்கு ஜாதிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. 18 ஒரு மாலை அணிவிக்கிறீங்க, நான் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் மாலை போடுறேன், அவ்வளவுதான். அது தப்பு இல்ல, நானும் ஒரு ஒருத்தரோட வந்துட்டு அடையாளத்தையே எடுக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்பவுமே தப்பு. ஆனா உங்க மூலியமா அது இல்ல, நான் அப்புறம் எங்க மன்னர், அதாவது எங்க ஜாதிக்காரர் எங்க மன்னர் நாங்க சொல்ல வரலீங்களே. தப்பு இல்ல, எதுவுமே தவறான வழியில் உங்களை யாரோ சொல்லி இருக்கிறாங்க, அந்த யாரு விவரத்தை தெரியல எங்களுக்கு அந்தமும். ஆனா நான் உங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுறேன், அந்த ஐடி அனுப்பிச்சு விடுறேன், அவர் யாரு என்ன ஏது ஏன்னா இது வந்துட்டு ஆடி 18 போது பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடையூறு இருந்தது, இந்த வருஷம் இடையூறு கிடையாது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா தேவையில்லாம நம்ம ரெண்டு இடத்துக்குள்ள ஒரு வாக்கு மாதம் ஒரு பிரச்சனை ஆகும். இது வந்து எப்படி எடுத்துட்டு போவாங்க தெரியுங்களா? இது வந்து இதை வந்து எங்க பசங்க எப்படி எடுத்துட்டு போவோம்னா ஒருத்தர் சொல்றானா அது 10 வந்து 10 விதமா எடுத்துப்பானுங்க. ஓ இதுக்கு காரணம் ஒரு இவர் பண்ண அதாவது வெள்ளாள சமுதாயத்திலிருந்து ஒரு ஆள் பண்ண தப்பால நீங்க காரால கவுண்டர் அங்க மலையில வாழ நீங்க வந்துட்டு அவரை வந்துட்டு மன்னரா உங்களை ஆண்ட மன்னரா வந்துட்டு இருக்கிற அவருக்கு வந்து பழி விழுந்து நீங்க தேவையில்லாம உங்களுக்கு தான நஷ்டம், எங்களுக்கு நஷ்டம் அதுல எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ரீசன் என்ன கேட்டா நம்ம அந்த அடையாளத்தை வந்து அந்த கல்வெட்டுல இருக்கிற அடையாளத்தை வேற்று வருங்கிற அடையாளத்தை நீங்க அது யாருனாலும் எடுக்க முடியாதுங்க. தெரிஞ்ச விஷயம் நான் இவங்க வந்து அந்த அடையாளத்தை அழிக்க பாக்குறாங்க, அது உங்களை வச்சு மீன் பண்றாங்க. ரொம்ப நன்றி, அண்ணா பேசின வரைக்கும் ரொம்ப நன்றி. அண்ணா உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஆய்வு போறேன், அந்த ஐடியா அனுப்பிச்சு விடுறேன், ஜஸ்ட் அவர்கிட்ட பேசி என்ன ஏனும் பேசி எடுத்துக்கோங்க. என்ன யோசிச்சு பாருங்க என்ன பண்ணீங்க, இல்ல இல்ல என் சமுதாயத்துல இருக்கிற பசங்க வந்து என்ன பண்ணி உங்க சமுதாயத்துல இருக்கிற என்ன பசங்க என்ன பண்ணி இடையில இவன் மண்ணு வேலையில எவ்வளவு இதாகுங்க. அது ஆனா நீங்க தான் அவர்கிட்ட பேசணுங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 10 உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருங்க, அந்த மெசேஜ் அந்த ஐடிக்கு போய் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசுங்க. ரொம்ப நன்றி நான் பேசுனதுக்கு. ஓகே நன்றி, ஓகேங்க.